ஹலோ மக்களே, வெல்கம் டு நிம்மிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான வெங்காய சட்னி எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாங்க. இதுக்கு வெங்காயம், தக்காளி, வரமிளகா இது மூணு இருந்தா போதும், சுவையான வெங்காய சட்னி செஞ்சிடலாம். இது பேச்சுலர்ஸ் கூட சீக்கிரமா செய்யலாங்கிறதுனால இதுக்கு பேரு பேச்சுலர்ஸ் சட்னிங்க. இதை எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வாணலியில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் 2 ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டுக்கலாம். கடலப்பருப்பை போட்டுட்டு ஒரு 3 வரமிளகாய், காஞ்ச வரமிளகாய் போட்டுக்கலாம். இது காரத்துக்கு உங்களை கூட்டியும் பார்த்துக்குங்க. காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா 2 வரமிளகாய் போட்டுக்குங்க, போதும். இப்போ நான் பெரிய வெங்காயம், 2 வெங்காயம் அறுத்து வச்சுருக்கேன். அந்த 2 வெங்காயத்தையும் நம்ம போட்டுக்கலாம். இதை போட்டு இதையும் கொஞ்சம் நேரம் வதக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ வதக்கி விட்டதில் 2 தக்காளி அறுத்து வச்சுருக்கேன். அந்த 2 தக்காளியும் இதிலையே போட்டு நல்லா மசிகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கி விடலாம். நல்லா தக்காளி மசிஞ்சு வரட்டுங்க. கொஞ்சம் நேரம் விட்டு விட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு நல்லா வந்த பிறகு நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். அணைச்சிட்டு ஆற வச்சு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், சட்னி ரெடி ஆகிடுச்சு. பேச்சுலர் சட்னி ரெடி ஆகிடுச்சு. நான் இது கூட கொஞ்சம் தேங்காய் சட்னியும் அரைச்சிருக்கேங்க. இந்த வெங்காய சட்னி கூட இந்த தேங்காய் சட்னியும் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ தோசை சட்னி, வெங்காய சட்னி தயாராகிடுச்சு. இந்த சட்னி இட்லி தோசைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பாருங்கள்.